ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்னைக்கு சேனலில் மண்கலவையை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். எந்த மண்கலவையில் வச்சா செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மல்லி கட்டிங்ஸ் ரீபார்ட் பண்ண போகிறேன். இந்த செடி வச்சு, மல்லி வச்சு 70 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து ரீபார்ட் பண்ண போகிறேன் இந்த செடியை. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட தொட்டி இல்லைன்னா இந்த பன்னீர் ரோஸை நான் எடுத்துட்டேன். செடி இது வந்து வச்சு 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் கட்டிங்ஸில் வச்சுருந்தேன். செடி நல்லா வளர்ந்துட்டே போகுது, ஆனால் எனக்கு மொட்டுக்கள் இல்லை, பூக்கள் இல்லை. 1 இயராக எவ்வளவோ உரம் கொடுத்தேன் நான் பார்த்துட்டேன் இந்த செடிக்கு, எனக்கு மொட்டே வைக்கலை. ஸோ இதோட தாய் செடியும் அப்படி தான், மொட்டு வைக்கலைன்னா அதை எடுத்துகிட்டு தான் அப்புறம் கட்டிங்ஸில் போட்டேன். இதுவும் எனக்கு மொட்டு வைக்கவே இல்லை, அதனால் இந்த செடியை நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த தொட்டியில் வந்து மல்லி வைக்க போகிறேன். ஸோ இந்த கட்டிங்ஸ் வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேர் நல்லா இப்போ நம்ம வச்சோம் இல்லையா, நல்ல வேர் நல்லா பரவிருச்சு. ஸோ மண்கலவையை பற்றியும் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த செடியை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் வந்து டவுட்டாக இருக்கிறது வந்து மண்கலவை தான், எப்படி நர்சரியில் வாங்கின மண்ணே போதுமா இல்லை நம்ம திருப்பி ரெடி பண்ணணும் மண். ஸோ ஒரு ஒரு நர்சரியில் ஒரு ஒரு மண்கலவை கிடைக்கும். நான் வாங்குகிற நர்சரியில் எனக்கு செம்மண், ஆத்துமண் கலக்க மாட்டாங்க, செம்மண் அதுக்கப்புறம் கொக்கோ பீட்டு மண்புழு உரம் மட்டும் தான் கலப்பாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆத்துமண் கலந்துப்பேன். ஸோ உங்கள் நர்சரி எப்படி மண் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. மண் வந்து நான் எடுத்த உடனே இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நர்சரியில் வாங்கின மண்ணும் நல்ல செம்மண் கலந்துருக்கணும், அதுக்கப்புறம் மண்புழு உரம் கலந்துருக்கணும். அது கொக்கோபீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கொக்கோபீட் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கலாம், ஆற்று மணல் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் செம்மனோ எரு மண்புழு உரம் அந்த மாதிரி போட்டிருந்தால் வாங்கிக்கோங்க நர்சரியில் கிடச்சா. இப்போ அளவு சொல்கிறாங்க, தனியாக நீங்கள் மண் வாங்கினீங்கன்னா செம்மண் மட்டும் 2 பங்கு எடுத்துக்கோங்க இந்த மக்குக்கு, அதுக்கப்புறம் 1 பங்கு ஆற்று மணல், 1 பங்கு கொக்கோபீட், இதுதான் ரேஷியோ. மொத்தம் 4 மக்கு போடணும், 2 பங்கு செம்மண், 1 பங்கு ஆற்று மணல், 1 பங்கு கொக்கோபீட், இதுதான் மண்கலவை கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் நர்சரியில் எப்படி மண் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எது இல்லையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. கொக்கோபீட் இல்லைன்னா கொக்கோபீட் தனியாக வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் அப்படி தான் ஆட் பண்ணுவேன், எது இல்லையோ நர்சரியில் வாங்குவேன், எந்த இது இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிப்பேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மல்லியை எடுக்க போகிறேன் நான். மல்லி வந்து இந்த சின்ன தொட்டியாக இருக்க, வேர் அப்படியே கவுத்துனா வந்துடும். ஸோ நீங்கள் வந்து வேரை பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து இதை எடுக்கிறேன். நான் மண்ணை எடுத்துகிட்டு அந்த வேரை காட்டுறேன் உங்களுக்கு. 70 நாள் ஆன கட்டிங்ஸ் பாருங்கள், எவ்வளோ வேர் பிடிச்சிருக்குன்னு. 40 நாளில் காமிச்சிருப்பேன், கொஞ்சம் சின்ன வேராக தான் இருந்தது அப்போது, 2 கிளை மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வேர் வந்திருக்கு. இந்த எவ்வளோ தூரம் வேர் வருதோ அவ்வளோ தூரம் செடி நல்லா வளரும். நீங்கள் காமிச்சிருப்பேன் நான், 40 நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து இது அந்த தளிரே வரல. 40 நாள் கட்டிங்ஸில் அந்த இலை நல்ல பெரிய இலையாக இருந்ததே தவிர தளிரே வரல 40 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இலைகளை கட் பண்ணி விட்டேன், அதுக்கப்புறம் தான் புது தளிர் வந்தது. ஸோ மல்லி, ஜாதி எல்லா செடியும் வாங்கின உடனே வளரவே வளராது, ஃபஸ்ட்டு வேர்களை தான் பரப்போம். அதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வேர்களை பரப்புறதுல தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மண்கலவை நம்ம லூஸாக ரெடி பண்ணிக்கணும். அதுவும் இந்த மழை டைம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேர் பிடிக்கும். வெயில் காலத்தை விட மழை காலத்தில் நம்ம ரீபார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் போடலாம். அதனால தான் இந்த செப்டம்பர் மாதம் நான் செலக்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ மண்ணை வந்து நம்ம பழைய மண்ணுன்றதுனால நல்லா கிண்டி கிளறி பார்க்கணும். அதில் வந்து ரூட் பாண்டுலாம் இருக்கும். இப்போ பன்னீர் ரோஸ்லாம் நல்ல பெரிய செடி இல்லையா, அதோட வேரெல்லாம் அடியில் போய் ரூட் பாண்ட் ஆகிருக்கும். அதனால் மண்ணை வந்து நம்ம நல்லா கீழே கூட அந்த பக்கெட்டில் இருந்து கொட்டிடணும். ஏதாவது ஒரு பாண்டோ ஒரு கோணியை விரிச்சோ நல்லா கொட்டிட்டு அதை பாருங்கள் அடியில் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரூட் பாண்ட் ஆகிருக்கா தெரியுதா உங்களுக்கு. ஸோ வேர் நல்லா வளர்ந்துருக்கு. அதுதான் மண்ணும் பாருங்கள் நல்ல செம்மண், அதை நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குது. ஒரு சில செடிகள்லாம் நீங்கள் பாருங்கள், வேரல்கள் வந்த மண்ணெல்லாம் பாருங்களேன், அப்படியே கருப்பாக இருக்கும் அந்த மண்ணே. அந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தொட்டியில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் வேரும் வெள்ளையாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனால தான் அந்த வேரெல்லாம் அழுகி அந்த மண்ணெல்லாம் கருப்பாகி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல செடி வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மண்கலவை உதிரி உதிரியாக இருக்கணும். தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் தேங்கவே இல்லை, எல்லா தண்ணியும் வெளியேறிடும். ஏன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸும் நான் நல்லா போட்டிருக்கேன், மண்கலவை கரெக்டாக ரெடி பண்ணதுனால தான் இந்த மாதிரி இருக்கும் செடி. நீங்கள் ரீபார்ட் பண்ணும்போது பாருங்கள், பழைய தொட்டி ஏதாவது எடுத்துகிட்டு செடி வந்து இப்போ அழுகிருச்சின்னு வைங்களேன், ஏதோ ஒரு செடி டேமேஜ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் அது வேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேர் கருப்பாக இருக்கா, அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் மண் அடியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேர்கள் வந்து செடியிலலாம் அந்த மண் வந்து காவா நாத்தடிக்கும், அந்த மண்ணிலலாம் ஃப்ரெஷ்ஷாக மண் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு மாதிரி காவா நாற்றம் அடிச்சுட்ருக்கோம் அந்த மண். அதை வச்சே நம்ம கிடச்சிக்கிறோம் அந்த மண் சரியில்லைன்னு.
இப்போ இந்த மண் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பன்னீர் ரோஸ் வச்சு இந்த மண், அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டான மண் கலவை, அதனால தான் அவ்வளோ நல்லாயிருக்கு. உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, எவ்வளோ மழை பெய்யும் நைட்டெல்லாம் ஆனால் கூட பாருங்கள் அதில் ஈரமே தேங்கலை, உதிரி உதிரியாக இருக்குது மண். இப்படி இருந்தால் தான் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், வேரல்கள் வராது. ஸோ வெயிலுக்குமே நல்லா தாக்கு பிடிச்சி வளரும், வெயிலையும் இந்த செடி நல்லாயிருக்கும். இப்போ அந்த பக்கெட் இருக்கு இல்லையா, அந்த வந்து ஓட்டை போடுறத நான் காட்டுறேன், எப்படி ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் தான் ஓட்டை போட்டு வச்சுருப்பேன். எப்படி அப்படின்னா, அடியில் வந்து ரெண்டு ஓட்டை போட்டிருப்பேன் நான் தொட்டியில், அதுக்கப்புறம் சைடில் மூணு ஓட்டை போட்டிருப்பேன். ஸோ என்னோடய மெத்தட் இப்படி தான், நல்லா வேர் அடியில் பாருங்கள் ரெண்டு ஓட்டை இருக்கா, சைடில் பாருங்கள் மூணு ஓட்டை இருக்குது. ஸோ இப்படி தான் நான் ரெடி பண்ணுவேன், மொத்தம் அஞ்சு ஓட்டை தான் இருக்கும் என் தொட்டியில். ஸோ இது வந்து போதுமான அளவு, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து வெளியேறிடும், அப்புறம் வெயில் காலத்தில் ஈரத்தை கொஞ்சமாவது தக்க வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் அது வந்து அடைக்காமல் இருக்க ஒரு பிவிசி பைப்பில் ஒரு துண்டை நான் அது அடியில் வச்சுட்டு தான் மண்ணை போடுவேன். அந்த ஓட்டை அடியில் அடைக்கக்கூடாது, சைட்லலாம் எதுவும் பண்ண மாட்டேன், சென்டரில் மட்டும் ஒரு சின்ன துண்டு பிவிசி பைப்பில் உள்ளதை வச்சுட்டு மண்ணை போட்டுருவேன், அவ்வளோதான். பாருங்கள் மண் போட்டு மூடியாச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி வைக்க போகிறோம் உள்ள. அது மாதிரி மல்லி வந்து ரொம்ப ஆழமெல்லாம் தோண்டி வைக்க மாட்டேன், அந்த வேர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவு தான் உள்ளே இருக்கணும், வேர் இருக்கிற அளவு தான் உள்ளே இருக்கணும், அதுதான் கரெக்டாக வைக்கிறது. பாருங்கள் இப்போ இந்த செடி பாருங்கள் ரொம்ப ஆழமாக வைக்கல இல்லையா, அதோட வேர் இருக்கிற அளவு மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ எந்த செடியுமே நம்ம வச்சோம்னா காற்று நல்லா போகணும், சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா இது ஒரு மெத்தட். ரொம்ப ஆழமாக நம்ம வச்சிட்டோன்னா காற்று வந்து செடிக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது, ஸோ அதுவே செடி வளர்ச்சி குறைவ ஒரு காரணமாக இருக்கும். வேர் இருக்கிற அளவு நீங்கள் வைங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு செடி வளர்கிறதுக்கு, அவ்வளோதான் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் எந்த உரமுமே போடலை, ஏன் தெரியுமா, செடி வந்து இப்போ தான் வச்சுருக்கோம், அது வந்து வேர் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தான் உரம் போடணும். ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா எப்சம் சால்ட்டு தான், எப்சம் சால்ட்டு வந்து அரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு போட்டுறேன். அதில் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தேன், மல்லி கட்டிங்ஸ் போட்டிருந்தேன், அதனால் அந்த அந்த தண்ணியிலையே நான் வந்து எப்சம் சால்ட்டும் கலந்துடுறேன் அதில். ஸோ ப்ரௌன் கலராக இருந்தது மண்ணு தான், மண் வந்து தண்ணிக்கு தானே ஊற்றுறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ எப்சம் சால்ட்டு நல்லா கலந்தாச்சு, கலந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஆமாம், தண்ணி ஊற்றும் போது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இன்றைக்கி நிறைய தண்ணியை ஊற்றிட்டு நாளைக்கும் திருப்பி நிறைய தண்ணி ஊற்றினா செடி வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ தண்ணி வந்து இன்றைக்கி நிறைய ஊற்றிட்டு நாளைக்கு ஊற்றவே இல்லைனால பரவாயில்ல, ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் கூட ஊற்றிக்கலாம். ஸோ ரீபாட் பண்ணும்போது தண்ணி ஊற்றுறது ரொம்ப 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 முக்கியம், அது கவனமாக வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லி கட்டிங்ஸ், ஜாதி கட்டிங்ஸ் வச்சோம் இல்லையா, அது பார்க்கலாம். இப்போது ஜாதி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சிஸ்டருக்காக நான் டெய்லி காமிச்சிட்டே இருக்கேன், இந்த கத்தாழை சொருகின ஜாதி வந்து அந்த கீழே கிட்ட அந்த இப்போ வந்து அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த கட் பண்ண இடத்துக்கிட்டேயே வளர்ந்துருக்கு. ஸோ கட்டிங்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இப்போ அப்படியே வளர்ந்துட்டே போகுது, எல்லா செடியுமே அப்படியே நீளமாக வளர்ந்துட்டே போகுது. மல்லிக்கு வந்து இப்போது நம்ம எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும், அப்போ தான் அந்த செடி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன், ரீபாட் பண்ணதுக்கப்புறம் எப்சம் சால்ட்டு கீழே மண்ணுக்கு ஊற்றிட்டு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன், செடி நல்லா சூப்பராக இருக்கும். வெயிலில் வைக்கக்கூடாது, ஒரு வாரத்துக்கு அப்படியே நிழல்லையே வச்சுருவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.